ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொரோனான்ற கொடிய வைரஸின் தாக்கத்தினால் உலகமே முடங்கி போயிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர். அதில் வந்து கிட்டத்தட்ட 6000 பேர் இந்தியாவில் வந்து உயிரிழப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு நாளைக்கு இப்போ வந்து 8 லிருந்து 10 பேர் உயிரிழப்பு ஏற்படுத்தியிருக்கிறது கொரோனா. அதுவும் புயல் வேகத்தில் தமிழ்நாட்டில் கொரோனா பரவிட்டு இருக்கிறது நம்மளால் காண முடிகிறது. இந்த கொரோனாவின் தாக்கத்தினால் ஊரடங்கு என்பது பொது முடக்கம் ஜூன் 30 வரைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பெரும்பாலான தளர்வுகள் கொடுக்கப்பட்டதை நம்ம கண்முன்னே பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப இயல்பாக மக்கள் எல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. பலமுறை அரசு எச்சரித்தும் கூட ஒரு இயல்பான வாழ்க்கையை மக்கள் வாழ்ந்துருக்காங்க. மக்கள் ஒரு சிலர் வீடுகளில் இந்த 50-60 நாள் முடங்கிட்டு இருந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திச்சிருக்காங்க. இது வந்து உலக பொருளாதாரமே வீழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லுங்க. இந்த கொரோனா கால ஊரடங்களை வந்து உலக பொருளாதாரம் வீழ்ந்து போயிருக்கிறது. இந்திய பொருளாதாரம் எங்கேருந்து எந்த புள்ளியிலிருந்து தொடங்க போகிறாங்கன்ற ஒரு கேள்வியும் இருந்துட்டுருக்குது. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அதே போல் முறைசாரா தொழிலாளர்கள் நிறைய பேர் வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை தற்பொழுது சந்திச்சிருக்காங்க இந்த ஊரடங்கு காலகட்டத்தில். அதனால் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முறை தொகையாக 10,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு பிரதமருக்கு வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க, மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதை வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தின் வாயிலாக ட்விட்டரின் மூலம் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த 10,000 ரூபாய் தொகை ஒன் டைம் பேமெண்ட், அதாவது ஒரு முறை வந்து அவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் தலைவராக இருந்த திரு சோனியா காந்தியாக இருக்கட்டும், திரு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், மாதம் 6,000 ரூபான்னு 6 மாதம் கொடுங்கன்னு சோனியா காந்தி சொன்னாங்க. அதே போல் தமிழ்நாட்டில் வந்து எல்லாருக்கும் 5,000 ரூபாய் ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. ஆனால் வந்து மம்தா பானர்ஜி அவங்க என்ன சொன்னாங்க, ஒன் டைம் பேமெண்ட்டாக ஒரு முறையாக முறைசாரா தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவங்களுக்கு மட்டும் 10,000 ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்விட்டர் வாயிலாக மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரதமருடைய குடிமக்கள் நிவாரண உதவின்னு ஒன்று இருக்கும், அதே போல் பிரதமருடைய பேரிடர் கால நிவாரண நிதி, இது ரெண்டுத்திலிருந்தும் அந்த பணத்தை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையையும் அரசுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற மக்களுக்கும் அதே போல் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் முறைசாரா தொழிலாளர்கள் அதாவது சின்ன சின்ன மைக்ரன்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த பணம், இந்த 10,000 ரூபாய்ன்றது வந்து தன்னை வந்து கீழே விழுந்தவங்களை எழுப்பி நிறுத்துவதற்கான ஒரு முயற்சியாக அரசு வந்து இதை செய்யலாம், இதை கொடுங்க அப்படின்னு வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைத்திருக்காங்க. தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தின் வாயிலாக இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க. இது என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அரசு கிட்ட ஒரு கோரிக்கையை மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க. கடந்த 50-60 நாள் ஊரடங்கு காலத்தில் மத்திய அரசு வந்து ஜன்தன் அக்கௌண்ட்ல எல்லாருக்கும் 500 ரூபாய் போட்டது மட்டும் இல்லாமல் அதே போல கேஸ் இணைப்புக்காக வந்து முன்கூட்டியே பணத்தை செலுத்தி அதன் மூலமா மானியமா அந்த பணத்தை எடுத்துட்டு போய் கேஸை பெற்றுக்கொள்ள வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாங்க மத்திய அரசு. அதே போல நிறைய மாநில அரசுக்கு ஒவ்வொரு மாநில அரசுக்கும் குறிப்பிட்ட சில கோடி ரூபாய்கள் தொகைகள் ஒதுக்கப்பட்டன அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப இந்த மைக்ரன்ஸ் ஒர்க்கரை வந்து எழுப்பி நிக்கிறதுக்கு கீழே விழுந்து அவங்களை வந்து எப்படி இந்த கொரோனா கால ஊரடங்களை எல்லாரும் ஒட்டுமொத்த தொழில்களும் முடங்கி போனதுனால அவங்களை எழுப்பி நிற்கிறதுக்காக இந்த 10,000 ரூபாய் கொடுங்க, அவங்க வந்து மீண்டும் இயங்குவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்றது தான் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதை வந்து மத்திய அரசின் காதுகளுக்கு கொண்டு போயிருக்காங்க. நேற்றைக்கு ட்விட்டர் வாயிலாக இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார் மம்தா பானர்ஜி அவர்கள்.